தமிழகத்தில் பிளஸ் டூ வகுப்புகளுக்கான செய்முறை தேர்வு தொடக்கம். கொரோனா கட்டுப்பாடுகளுடன் 1.5 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை சித்திரை திருவிழாவில் பக்தர்களை அனுமதிக்க உத்தரவிட முடியாது. கொரோனா வேகமாக பரவுவதால் விஐபி பாஸ்களையும் ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. முகக்கவசம் அணியாமல் பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது. தொற்று அதிகரித்தால் புதுவையில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை எச்சரிக்கை. கூடலூர் அருகே பகல் நேரத்தில் ஊருக்குள் திரியும் காட்டு யானை. அச்சத்தால் யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். கடந்த 1 வாரமாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் அவதி. கிருஷ்ணகிரி அருகே காலி குடங்களுடன் கிராம மக்கள் போராட்டம். இரண்டாவது கொரோனா அலையில் அதிகம் பேர் பாதிக்கப்படுவதால் நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் உற்பத்தியை அதிகரிக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் நாளை 45 தொகுதிகளுக்கான 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இஸ்ரேலில் கொரோனா தொற்று குறைந்ததன் காரணமாக வரும் ஞாயிறு முதல் திறந்த வழியில் மக்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவுக்கு 2வது முறையாக கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்து வார இறுதி நாட்களில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களது குடும்பத்தோடு டெல்லியை விட்டு வெளியேறி வருகின்றனர். பாகிஸ்தானில் ஏற்பட்ட மத கலவரத்தை அடுத்து அங்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதள சேவைகளை அந்நாட்டு அரசு முடக்கி வைத்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக ஒடிசா மாநிலத்தின் 10 மாவட்டங்களில் வார இறுதி பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் இறுதியில் ஸ்புட்னிக் பி தடுப்பூசி இந்தியாவில் கிடைக்கும் என்று ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. மாரடைப்பு காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் விவேக்கிற்கு எக்மோ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிஎஸ்கே அணியை வழிநடத்தும் விதமாக டோனி பேட்டிங் வரிசையில் முன்னதாக களமிறங்கி விளையாட வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு தொடங்கியது. இம்மாதம் 23ஆம் தேதி வரை நடக்கும் இந்த செய்முறை தேர்வை 1.5 லட்சம் பிளஸ் டூ மாணவர்கள் எழுதுகின்றனர். இயற்பியல், வேதியியல், விலங்கியல், உயிரியல், உயிரி தாவரவியல், கணினி அறிவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு செய்முறை தேர்வு நடக்கிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னதாக கொரோனா கட்டுப்பாடுகளுடன் செய்முறை தேர்வுகள் மட்டும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதேபோல் தேனி மாவட்டத்தில் உள்ள 218 அரசு தனியார் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 14,905 மாணவ மாணவிகள் செய்முறை தேர்வில் பங்கேற்றனர்.
வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதாவது ஏப்ரல் 17-18 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயில் சித்திரை திருவிழாவுக்கு பக்தர்களை அனுமதிக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்துக்கு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களை அனுமதிக்கவும் பக்தர்கள் இல்லாமல் ஒருநாள் மட்டும் வைகையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வை நடத்தவும் உத்தரவிட வேண்டும் என சிவகங்கையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் டி எஸ் சிவஞானம், எஸ் ஆனந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு கொரோனா இரண்டாம் அலை பரவி வரும் சூழலில் பக்தர்களை அனுமதித்தால் அவர்களை பாதுகாப்பது எப்படி என்பதை கவனத்தில் கொண்டே கோயில் நிர்வாகமும் கொரோனா தடுப்பு வல்லுநர்களும் வழிமுறைகளை வகுத்து முடிவெடுத்துள்ளனர் என்றும் இதில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். எனவே சித்திரை திருவிழாவில் பக்தர்களை அனுமதிக்க உத்தரவிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் சித்திரை திருவிழாவிற்காக சிறப்பு பாஸ், விஐபி பாஸ் ஆகியவற்றை விநியோகிக்க வேண்டாம் என்றும் உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்தால் பகுதி நேர ஊரடங்கு அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த நிலைக்கு செல்லாமல் மக்கள் முகக்கவசம் அணிந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் படுக்கை வசதி, வெண்டிலேட்டர் வசதி கொண்ட நடமாடும் கொரோனா தடுப்பூசி வாகனத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவித்தார். 100 பேருக்கு மேல் பணிபுரியும் தொழிற்சாலைகளுக்கு இந்த தடுப்பூசி வாகனம் அனுப்பப்பட்டு தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்றும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பகல் நேரங்களில் நடமாடும் காட்டு யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூர் அருகே உள்ள கருக்கப்பாளை, செலுக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மக்னா யானை ஒன்று சுற்றித் திரிகிறது. இந்த யானை இரவு நேரங்களில் உணவு தேடி ஊருக்குள் நுழைந்து காலை நேரங்களில் திரும்பச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மிக்க அச்சத்துடனேயே இருந்து வருகின்றனர். இதனிடையே வனத்துறையினர் யானையை விரட்ட முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்துள்ள அண்ணாநகர் கிராமத்தில் சுமார் 40 மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இந்த பகுதிக்கு கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பெண்கள் மற்றும் கிராம மக்கள் காலி குடங்களுடன் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த மத்தூர் காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். பொள்ளாச்சியில் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனொரு பகுதியாக சுகாதாரத்துறை சார்பில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு முகாம் அமைத்து 500 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து காய்கறி மார்க்கெட் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் என சார் ஆட்சியர் வைத்தியநாதன் தெரிவித்தார். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக கொள்முதல் செய்யக்கோரி விவசாயிகள் முற்றுகையிட்டனர்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த நிதி நத்தம் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 17 நாட்களாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கத்தில் உள்ளதாகவும் கோடை மழையில் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாகும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி என மூன்று போகம் நெல் சாகுபடி நடைபெறும். இது தவிர கோடைக்கால சாகுபடியும் நடக்கும். இதற்கிடையில் கடந்த சில நாட்களாக தஞ்சை மாவட்டத்தில் உரங்கள் தட்டுப்பாடு உள்ளது என விவசாயிகள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் சென்னை மணலியிலிருந்து சரக்கு ரயிலின் 21 வேகன்களில் 1600 டன் யூரியா உரம் தஞ்சை ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று தற்போது அதிகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மூன்று வேளை உணவுடன் முட்டை உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை வழங்க தேவையான உணவுப் பொருட்களை தொழில் நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் என நன்கொடையாக வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் அரூர் அரசு மருத்துவமனை கொரோனா வார்டுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான முட்டை, பிளாஸ்டிக் தட்டுகள், தண்ணீர் பாட்டில்களை உள்ளிட்டவற்றை நன்கொடையாக தனியார் நகைக்கடை சார்பில் மருத்துவ அலுவலர் ராஜேஷ் கண்ணனிடம் வழங்கப்பட்டது. கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை அதிவேகமாக பரவி வரும் நிலையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தீயணைப்பு துறை சார்பாக தீ தொண்டு நாள் வார விழாவை முன்னிட்டு பரமக்குடி 5 முனை பகுதியில் உள்ள பயணிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வியாபாரிகள், பொதுமக்களிடையே இலவசமாக முகக்கவசம் வழங்கி தீயணைப்பு துறை வீரர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பன்னிரண்டு கலர் வரும். ப்ளூ, பிங்க், ரெட், எல்லோ, கோல்டன் கலர். ப்ளூ, ரெட், எல்லோ. நாம கொடுக்கிறது தான் ரெயின்போக்கு. ரெயின்போன்றது நம்மளோட இமேஜினேஷன். நார்மலா எல்லாரும் சொல்ற கலர் ரெட், பிங்க், எல்லோ, ப்ளூ. இல்ல, கன்ஃபார்ம் பார்க்க முடியாது யாராலும். எல்லோ, ரெட், ப்ளூ, பிங்க், அந்த மாதிரி 12 கலர் வரும். ஒரு 10-15 அது பிளாக் மட்டும் இருக்காது, எல்லா கலரும் இருக்கும். எல்லா கலரும். இதெல்லாம் நியூஸ் போடாது. அதுக்கப்புறம் நிறைய கலர் இருக்கும். வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். நாங்கள் விப்ஜியார் வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். 7 அது வந்து விப்கையார். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். தக்காளி கிலோ 1 ரூபாய்க்கு விலை போவதால் விளைவித்த கூலி கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். தக்காளியை ஏரியில் கொட்டும் அவல நிலைக்கு விவசாயிகள் ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. நிகழாண்டில் சாகுபடி செய்யப்பட்ட தக்காளிக்கு உரிய விலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இருந்த விவசாயிகள் விலை வீழ்ச்சியால் வேதனை அடைந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக கூறும் விவசாயிகள்
நெல் கொள்முதல் செய்வது போல் தக்காளியை விவசாயிகளிடமிருந்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தக்காளி கிலோ ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் தக்காளியை கொண்டு செய்யப்படும் சாஸ் உள்ளிட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி வருகிறது. ஆண்டுதோறும் தக்காளி சீசனில் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்க புதிய தொழிற்சாலைகளை அரசு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுக்கெல்லாம் ஒரு வழிவக தீர்வு வேணும்னா அரசாங்கமே ஏற்று நெல் கொள்முதல் பண்ணுற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 20 அல்லது 30 ரூபாய்க்கு தக்காளி வாங்கி கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டு இது வந்து ஒரு சார்ஸாகவோ இல்லை ஊறுகாயாகவோ பதப்படுத்தி பவுடர் பண்ணியோ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் இந்த விவசாயினுடைய வாழ்வாதாரமும் பெருகும், நம்ம நாட்டினுடைய காய்கறி விவசாயினுடைய பொருளாதாரம் எல்லாருக்கும் உயரும், நம் நாட்டுக்கும் நல்லா இருக்கும். மாவட்டம் ஆம்பூரில் இயற்கை விவசாயம் செய்து வரும் மென்பொருள் பட்டதாரி புதிய யுக்தியை கையாண்டு குறைந்த விலைக்கு காய்கறிகளை விற்பனை செய்து வருகிறார். ஆம்பூரை அடுத்த பாலூர் ஊராட்சியைச் சேர்ந்த திருமால் என்பவர் பெங்களூரில் தனியார் சாப்ட்வேர் நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். சிறுவயது முதலே தனது தாத்தாவை போல விவசாயம் செய்ய வேண்டுமென ஆர்வம் கொண்ட திருமால் ஐடி வேலையை ராஜினாமா செய்து தற்போது முழு நேர விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் இயற்கையாக செஞ்சாலும் வர காற்று இல்லை கெமிக்கல் இருக்கிறதுனால செடி வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ இதுக்காக நான் வந்து வெவ்வேறு விவசாயிகிட்ட போயிட்டு இயற்கை முறையில் எப்படியெல்லாம் பண்ணலாம் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதில் நிறைய பேர் நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. ஸோ அதன்படி இன்றைக்கி செஞ்சதில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரிச்சு மாட்டு கோமியத்தில் ஒரு 3 நாள் ஊற வச்சு அந்த சாரை எடுத்து 10 லிட்டருக்கு 1 லிட்டர் மருந்து அதை பயன்படுத்தி தான் மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு குளத்தை ஒன்று உருவாக்கி அதுலேருந்து இந்த எருக்கஞ்செடி ஸோ அதெல்லாம் கட் பண்ணி ஒரு சில மூலிகை தலையெல்லாம் வேப்பந்தலை அதெல்லாம் போட்டு மக்க வச்சு அந்த சாறு வர தண்ணியை தான் எடுத்து நிலத்துக்கு பாய்ச்சிட்ருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது, நமக்கு அந்த வீரியத்தை வந்து ஜாஸ்தி கொடுக்குது. 5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் நாட்டு வகை காய்கறிகளை இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருகிறார். ஆர்கானிக் முறையில் பயிரிடப்படும் காய்கறிகளுக்கு தனி சுவை உண்டு என தெரிவிக்கும் திருமால் அவற்றை வெளி சந்தையில் விற்பனை செய்தால் போதிய வருமானம் இல்லை என்பதால் புதிய யுக்தியை கையாண்டு வருவதாக தெரிவிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம், ஒரு செயலி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப் மூலமா நான் விளைவிக்கிற பொருள் நேரடி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அப்படி யோசிச்சப்போ தான் நான் இந்த நேற்று இதனால் நான் வந்து என்னுடைய விவசாய மண்டின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறேன். வெற்றிகரமாக எனக்கு முதல் நாள் 63 ஆர்டர் வந்தது. அந்த 63 ஆர்டரில் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க, இந்த காலகட்டத்தில் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி மக்களுக்கு நேரடியாக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். 1 கிலோ தக்காளி 1 ரூபாய்க்கு நேற்று கொடுத்துருக்குறேன், இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அது வரைக்கும் நான் கொடுத்துட்ருப்பேன். திருமாலின் இந்த முயற்சி அந்த பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்ற பொதுமக்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் எனவும் தண்ணீரை சேமிப்பது கடமையாக கருதி செயல்பட வேண்டும் எனவும் திருமால் கோரிக்கை விடுத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பரளிக்காடு என்னுமிடத்தில் வனத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வரும் சூழல் சுற்றுலாவில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 200 பேர் வரை அனுமதிக்கப்பட்டிருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 100 ஆக குறைக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே நடத்தப்படும் என்று சளி காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறி உள்ளவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் வனத்துறை சோதனை சாவடியில் உடல் வெப்பநிலை கண்டறிந்த பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியின் புறவழிச்சாலையின் இருபுறமும் தற்போது குப்பை, மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், உணவக கழிவுகள் மூட்டை மூட்டையாக கட்டி வீசி செல்கின்றனர்.
அவைகளை நாய்ப்பன்றிகள் கடித்து இழுத்து போடுவதால் சாலையோரம் சிதறிவிடுகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் சாலையோரம் வாகனங்களை நிறுத்தவே முடியாத அளவிற்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் புறவழிச்சாலையை சீரமைத்தும் கழிவுகள் கொட்டி செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கீழ வடகரை பகுதியில் வசிக்கும் ஒருவரது வீட்டில் ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் என நான்கு நபர்களுக்கும் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவ குழுவினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் நோய் தொற்று பாதிக்கப்பட்ட நபர்களின் அருகே உள்ள வீடுகளில் தீவிர பரிசோதனை மற்றும் கொரோனா பரிசோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நோய் தொற்று பாதிக்கப்பட்ட பகுதியில் நடைபெறும் மருத்துவ பணிகளை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அச்சங்குளம் கிராமம் அருகே வசித்து வந்தவர் சைவத்துறை குடும்பத்தினர். இந்நிலையில் அவரும் அவரது பேரனான மதன் ஆகிய இருவரும் அருகில் உள்ள வைப்பாற்று பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இருவரும் எதிர்பாராமல் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து மாசார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்த விசாரணையில் உயிரிழந்த இருவருக்கும் நீச்சல் தெரியாது, துணியை வைத்து மீன்பிடிக்க முயன்றபோது ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சத்திரம் அருகே உள்ள மேம்பாலத்தின் ஓரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டு காலாவதியான மருந்து மாத்திரைகள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளன. இந்த மருந்து மாத்திரைகளை எங்கிருந்து யார் எடுத்து வந்து கொட்டினார்கள், கொட்டப்பட்டதன் காரணம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரிப்பதோடு இவை எந்த மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது என்றும் மாத்திரைகள் முறையாக அளிக்கப்படாமல் சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டதன் நோக்கத்தை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் உள்ள சிட்கோவில் பணிபுரியும் தொழிலாளர்களில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசிகள் போடும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதனை திருவள்ளூர் மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் பாஸ்கரன், மாவட்ட பொறுப்பு ஆட்சியர் முத்துசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பூந்தமல்லி நகராட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் பணிபுரியும் 1000 மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை முன்களப் பணியாளர்கள் 116,058 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் முகக்கவசங்கள் அணியாத நபர்களிடமிருந்து 1.12 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் திருவள்ளூர் பொறுப்பு ஆட்சியர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு நாமக்கல் அரங்கநாதர் திருக்கோவில், நரசிம்மர் கோவில் மற்றும் மலைக்கோட்டை ஆகியவற்றை வருகின்ற மே 15 வரை மூட மத்திய தொல்லியல் துறை உத்தரவிட்டது. இதனையடுத்து இரு கோவில்களையும் மலைக்கோட்டையையும் அதிகாரிகள் பூட்டினர். எப்பொழுதும் கூட்ட நெரிசலுடன் காணப்படும் இந்த பகுதியில் கோவில்கள் மூடப்பட்டதால் பக்தர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் தடுப்பு ஊசியான கோவாக்சின் 19 இல்லை என மக்களை நேற்று அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இன்று காலையில் வந்த மக்கள் அனைவருக்கும் கோவாக்சின் 19 தடுப்பூசி இல்லை என கூறி அனுப்பியதால் மக்கள் அச்சத்தில் திரும்பி செல்கின்றனர். குளித்தலை அரசு மருத்துவமனையானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே தலைமை மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டும் தடுப்பூசி இல்லை என்பது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பாலன் நகர், பாரதி நகர் மற்றும் மணிநகர் ஆகிய பகுதிகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான கிருமி நாசினி தெளிப்பு, தகரத்தால் அடைக்கப்பட்டுள்ள பகுதிகள் ஆகியவை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும். சமூக இடைவெளியை பின்பற்றுவதன் மூலமாக கொரோனாவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த தடுப்பு மருந்து இது பண்ணுறாங்களா, அதை அவசியம் போட்டுக்கணும். சமூக இடைவெளி விடணும்,
அதே மாதிரி இப்போ அரசு எப்படி இது பண்ணியிருக்கோ அந்த ஹோட்டல் அதாவது உணவகங்கள் மற்ற திரைப்படங்களில் 50% தியேட்டரில் 50% இருக்கையில் ஒன்று டு ஒன்று உட்காரணும். அதாவது ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு உட்காரணும் ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி திருமணம் மற்ற இந்த கெட்ட காரியங்களுக்கு போனோம்னா இதனை விரதம் போகணுங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருந்துக்கிறது நல்லது, முகக்கவசம் போட்டுக்கிறது நல்லது. பேருந்து நிலையங்கள் மார்க்கெட்டு போன்ற நேரங்களில் கட்டாயம் அவங்க இடைவெளியை கடைபிடிச்சு கொஞ்சம் ஒதுங்கி போனால் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது சுற்றுப்புற சூழல், எங்கே பார்த்தாலும் சாக்கடைகள் நீர்த்தேக்கங்கள் அதிகமாக மாசுபடைந்த இடங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் அப்புறப்படுத்தணும். ரெண்டாவது நோய் எதிர்சக்தி உள்ள உணவு பழக்கத்தை கொஞ்சம் கடைபிடிக்கணும். நோயை தடுக்கிறதுக்கு முக்கியமான முதலது தடுப்பூசி கட்டாயம். முகக்கவசம் என்பது கொரோனா தடுப்பின் முக்கியமான ஒன்று என்று அரசு வலியுறுத்துகிறது. கரங்களை சுத்தம் செய்து கைகுலுக்காமல் தூர நின்று பேசி இந்த பரவலை தடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை எல்லாம் அரசு ஏற்படுத்துகிறது. கொரோனா தடுப்பிற்குரிய ஊசிகள் இப்பொழுது போடப்பட்டு கொண்டிருக்கின்றன, இவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். தடுப்பூசியை வந்து எல்லாரும் போட்டுக்கணும். நானும் தடுப்பூசி போட்டிருக்கேன், எனக்கு எந்த பக்க விளைவும் வரல. அடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ மாஸ்க் பயன்படுத்துகிறோம், தனி மனித இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்கணும். விழாக்கள் இதில் எல்லாம் மக்கள் அரசினுடைய வழிகாட்டுதலை சரியாக பயன்படுத்திக்கணும். மக்கள் முடிஞ்சளவு வெளியில் போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை நாமே பாதுகாப்பாக இருக்கிறது தான் நமக்கு இதே ஒரே வழி. முடிஞ்சளவு மக்கள் வெளியில் போங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், தனிமையை பயன்படுத்துங்க. இது மூலமாக நம்ம கொரோனா கட்டுப்படுத்த முடியும். முதல்ல வந்து மாஸ்க் போடாமல் போகிறதுங்க சார் மக்கள் வெளியே. ரெண்டாவது வந்து சானிடைசர் தடவாமல் இருக்கிறது. மூன்றாவது வந்து மக்கள் வந்து வெளியே இடைவெளியை கடைபிடிக்கிறது இல்லைங்க சார். அப்படியே ஒன்னோட ஒன்று கும்பலாக கூட்டமாக போகிறதுனால அதனால ரொம்ப பரவுதுங்க சார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் ஊட்டி போன்ற குளிர்ச்சியான காலநிலை நிலவுவதால் விவசாயிகள் மானாவாரியாக பீன்ஸ் சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது ஆசனூர் மலைப்பகுதியில் உள்ள பழைய ஆசனூர், ஓங்கல்வாடி, அறப்பாளையம், மாவள்ளம், கோட்டாடை, தேவர்நத்தம், கேர்மாளம், கெத்தோசல், கானக்கரை உள்ளிட்ட 30-க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் 1000 ஏக்கர் பரப்பளவில் மானாவாரியாக சாதா ரக பீன்ஸ் பயிரிடப்பட்டுள்ளது. பீன்ஸ் சாகுபடி பயிர் 45 நாட்களில் அறுவடை செய்யலாம். பீன்ஸ் பயிர் தற்போது நடவு செய்யப்பட்டு 25 நாட்கள் மட்டுமே ஆகியுள்ள நிலையில் களைச்செடிகள் முளைத்துள்ளன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஆசனூர் மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் மண்ணின் ஈரப்பதத்தை பயன்படுத்தி களைச்செடிகளை அகற்றுவதற்காக களையெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. களை வெட்டிய பின் உரமிடப்பட்டு செடிகளை நோய் தாக்காமல் பாதுகாத்தால் இன்னும் 1 மாத காலத்தில் பீன்ஸ் அறுவடை தொடங்கும் என ஆசனூர் மலைப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டார பகுதிகளில் கடந்த ஆண்டு போதுமான மழை பெய்தது. இந்த நிலையில் நீர்நிலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கோவைக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. கோவைக்காய் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் என்பதால் ஏராளமானோர் கோவை பழங்களை பறித்து உண்பதிலும் காயை சமைத்து உணவில் சேர்த்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் உள்ள வனப்பகுதிகள், நீர்நிலையை ஒட்டியுள்ள பகுதிகள், ஆற்றங்கரை பகுதிகள், தண்ணீர் பாயும் தரிசு நில பகுதிகளில் நோய் தீர்க்கும் மருத்துவ குணம் கொண்ட ஏராளமான மூலிகை தாவரங்கள் இயற்கையாக முளைத்து வளர்ந்துள்ளன. இந்த மூலிகைகள் இலை, தண்டு, பூ, காய், கனி, கிழங்கு ஆகியவற்றை பறித்து கிராமப்புற மக்கள் உணவாக பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது கோடைக்காலம் என்பதால் கோவை பழ விளைச்சல் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளன. கோவை பழங்கள் பழுத்து கொத்து கொத்தாக தொங்குவதால் குழந்தைகளுக்கும் பறித்து கொடுக்கின்றனர். நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கோவை பழம் இயற்கையாக விளைந்து எளிதாக இலவசமாக மக்களுக்கு கிடைப்பதால் மக்கள் கோவை பழங்களை பறித்து சென்று பயன்படுத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, அம்மையப்பட்டு, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கொரோனா தடுப்பூசி திருவிழா முடிவடையும் நிலையில் 45 வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். மேலும் முகாமுக்கு வரும்பொழுது பொதுமக்களுக்கு கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் வந்தவாசி நகராட்சி சார்பில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 17,944 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழக கேரள எல்லைப்பகுதி காக்காவிளை களியக்காவிளை நெட்டா உட்பட சோதனை சாவடிகளில் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் கொரோனா சோதனை மையங்களில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நடந்து வரும் பொதுமக்கள் அனைத்து வாகனங்கள் மூலமும் வரும் அனைவரையும் எல்லைப்பகுதி சோதனை சாவடி அருகே அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சோதனை மையத்தில் கொரோனா சோதனை செய்த பிறகே அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். கரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நகராட்சி மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொரோனா தடுப்பூசிகளான கோவாக்சின் கோவிஷீல்டு ஆகியவை போடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று கொரோனா தடுப்பூசி போட சென்ற சுமார் 50 மேற்பட்ட மக்கள் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் திரும்பி சென்றனர். இலங்கை சிறப்பு அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி காயமடைந்த 2 பேர் யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்தித்துறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் வடமராட்சி கிழக்கு முள்ளி பகுதியில் சிறப்பு அதிரடிப்படை துப்பாக்கிச் சூட்டில் துன்னாலையைச் சேர்ந்த இருவர் காயமடைந்துள்ளதாக அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒருவரின் காலில் துப்பாக்கி தோட்டாக்கள் உள்ளதால் அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் வெளியாகாத நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவகுமாரை குடிபோதையில் கண்ணத்தில் அறைந்த ஆலங்குடி அருகே சீகம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் முருகேசன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வாகன சோதனையின் போது முருகேசன் முகக்கவசம் அணியவில்லை என கூறி அவருக்கு உதவி ஆய்வாளர் சிவகுமார் அபராதம் விதிக்க முற்பட்ட போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்த முருகேசன் சிவகுமார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட முருகேசன் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் தாலுகா நீதிமன்றம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் குன்னத்தில் தாலுகா நீதிமன்றம் அமைத்தால் பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் வந்து செல்ல சிரமம் ஏற்படும் என்றும் ஏற்கனவே பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்றமே பொதுமக்களுக்கு போதிய பயனளித்து வருவதாகவும் தெரிவித்து பார் கவுன்சில் உறுப்பினர்கள் கடந்த 9 முதல் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை செங்குன்றம் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஹரி. இவருக்கு சொந்தமான வீட்டில் சீனிவாசன் என்பவர் கடந்த 6 முன்பு வாடகைக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் சீனிவாசன் வீட்டு உரிமையாளரிடம் அனுமதி பெற்று வீட்டில் சுவாமி படம் மாட்டுவதற்கு ஆணி அடித்துக் கொண்டிருந்த போது உரிமையாளரின் மகன் கௌதம் என்பவர் ஆணி அடிக்கக்கூடாது என திட்டியுள்ளார். இதனால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது கௌதம் வீட்டிலிருந்த உருட்டு கட்டையால் சீனிவாசனையும் அவரது சகோதரரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் சீனிவாசனுக்கு காலிலும் அவரது சகோதரருக்கு கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் வீட்டு உரிமையாளரையும் அவரது மகனையும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் 10 இலங்கை மன்னார் பேசாலை பகுதியைச் சேர்ந்த அருண் குரூஸ், ரேகன் பாய்வா ஆகிய 2 மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இந்திய கடற்படை மற்றும் தமிழக கடலோர காவல் குழும போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீனவர்களின் உறவினர்கள் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவிடம் தமிழக சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிளைச்சிறை காவலர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் கொரோனா குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை உசிலம்பட்டி கிளைச்சிறை சாலை கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். உசிலம்பட்டியின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற இந்த பேரணியில் வந்த அதிகாரிகள் பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி வழங்கினா்.
கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 61 மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. மீன்பிடி தடைக்காலத்தையொட்டி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதிகளில் உள்ள 19 மீனவ கிராமங்களில் ஆழ்கடலில் இருந்த அனைத்து விசை படகுகளும் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. வருகின்ற ஜூன் 14 வரை மீன்பிடி தடைக்காலம் என்பதால் தமிழகம் முழுவதும் மீன்களின் விலை ஏற்றமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூரில் தீ தொண்டு வார விழாவை முன்னிட்டு தீயணைப்புத் துறையினர் விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையத்தின் சார்பில் தீ தொண்டு வார விழாவை முன்னிட்டு தீயணைப்பு படை வீரர்கள் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடும் வளாகத்தில் தீயணைப்பு ஒத்திகை துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை 319,744 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. 31,108 நபர்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. 4 நடைபெற்ற தடுப்பூசி விழாவில் 5,388 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதில் வியாழக்கிழமை மற்றும் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி, மன்னார்குடி அரசு மருத்துவமனை, திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை உட்பட்ட இடங்களில் 3,140 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வரும் பொதுமக்களை தற்போது ஊசி கையிருப்பு இல்லை என மருத்துவமனை பணியாளர்கள் திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் சாந்தா அவர்களிடம் கேட்டபோது நேற்று தடுப்பூசி இருப்பு காலியாகி விட்டதாகவும் சேலத்திலிருந்து தடுப்பூசி வந்துவிடும் எனவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வாகன பழுது நீக்கும் சங்கம் மற்றும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. தாலுகா அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பேருந்து நிலையம் வழியாக கடைவீதி வரை சென்று மீண்டும் தாலுகா அலுவலகம் வந்தடைந்தது. பேரணியில் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பன குறித்து ஒலிபெருக்கி மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் சுமார் 60 தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கின்றனர். தற்போது கொரோனா நோய் தொற்று பரவல் உள்ள நிலையில் நகராட்சிக்கு குப்பை அள்ளும் சிறிய லோடு ஆட்டோவில் அவர்கள் அதிகாலையில் அழைத்து வரப்படுகின்றனர். அதுபோல் மாலையில் கொண்டு விடப்படுகிறார்கள். இந்த பயணத்தின் போது போதிய சமூக இடைவெளியை பின்பற்ற முடிவதில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது கொரோனா வைரஸ் நோய் பரவி வரும் சூழ்நிலையில் தங்களுக்கும் தடுப்பூசி உள்ளிட்ட பாதுகாப்பு உதவிகள் அளிக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேடை நாடகம் மற்றும் வீதி நாடக கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளை தளர்வுகளுடன் நடத்த அனுமதி கேட்டு வருகின்றனர். இதற்காக தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தினர் பல்வேறு வேடங்களில் நடனமாடியும் பாட்டு பாடியும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மதுரை மாநகர் பகுதிக்குட்பட்ட மதிச்சியம் காவல் நிலைய சரகத்தில் 30 கிலோ கஞ்சா விற்பனை செய்து வந்த குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது அவர்களில் ஒரு குற்றவாளிக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவரை விசாரணை செய்த மதுச்சியம் காவல் நிலைய காவலர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்ய சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசிக்கு கடந்த 2 தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தடுப்பூசி போட வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே உள்ள திருமணி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் 12 படித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராபின் என்பவர் கடந்த 1 காலமாக அச்சிறுமிக்கு தொடர் பாலியல் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செங்கல்பட்டு மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் ராபினை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.